தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குநராக அறிமுகமாகி இன்று ஒரு நடிகராக பல பேரை ஆச்சரியத்தில் திகைத்து வைத்து கொண்டிருக்கிறார் இயக்குநரும் நடிகருமான செல்வராகவன். இவர் எடுத்த பெரும்பாலான படங்கள் ஹிஸ்டரியை அடிப்படையாக கொண்டதும் காதலை அடிப்படையாக கொண்டதுமாக அமைந்திருக்கிறது. காதல் கொண்டேன், ஆயிரத்தில் ஒருவன், இரண்டாம் உலகம், சவஞ்சி ரெயின்போ காலனி போன்ற படங்கள் இவரின் இயக்கத்தில் வெளிவந்த படங்களாகும். இத்தனை சிறப்புமிக்க செல்வராகவனின் பெருமையை ஊரே பேசும்போது அவரை காரி துப்பிய சில பேரை பற்றி சமீபத்தில் அளித்த பேச்சு ஒன்றில் செல்வராகவன் கூறியிருக்கிறார். பேட்டி எடுத்த நிருபர், தனுஷின் மகன்களான யாத்ரா மற்றும் லிங்கா உங்கள் படங்களை விமர்சனம் செய்வார்களா என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த செல்வராகவன், அவர்கள்தான் உண்மையான விமர்சகர்கள், படத்தை பார்த்து காரி துப்புவார்கள், நல்லா இல்லைன்னா கேவலமாக இருக்குன்னு சொல்வார்கள், மேலும் ஏன் பெரியப்பா இப்படி கேவலமாக இருக்குன்னு கேட்பார்கள் என்று செம ஜாலியாக இவர் பதிலளித்துள்ளார்.